ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா ஐயர்மலைக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது ரத்னகிரீஸ்வரர் கோயிலோட அந்த தெப்பக்குளம் தான் இது. கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்குது. அந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர்மலை பஸ் ஸ்டாப்பில் வந்து ஐயர்மலை கோயிலுக்கு போகிறதுல ரைட் சைடில் தான் அந்த குளம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப இருக்குது. அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு நிறையா பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்கிரமிப்புலாம் சில திரு தொண்டு நிறுவனமும் தன்னாளர்களும் சேர்ந்து அந்த ஆக்கிரமிப்புலாம் எடுத்து மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி அந்த குளத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டதுனால இந்த குளம் வந்து நிறைஞ்சிருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பாத குளமே ரொம்பி வளைஞ்சு தண்ணி வெளியில் போகுது. அப்படி அற்புதமானதாக இருக்குது. இதை வந்து தொடர்ந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குளம் போனதுனால இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் வந்து உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணியானது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து இப்போ புதுசாக உருவாக்கி இருக்கிறாங்க. புதுசால உருவாக்க கிடையாது, ஒரு காலத்தில் இதில் தான் தண்ணி போச்சு. இப்போ அதை காங்கிரட் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெப்பக்குளத்துக்கு தண்ணி போகுது. எங்கே இருக்கிறோம்னா மலையோட பாதி தொலைவில் நம்ம வந்துருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய தெப்பக்குளத்தை பாருங்கள். இங்கே பேர அந்த தண்ணி தான் அதிக அளவில் அந்த குளத்தில் போயிட்டு ஸ்டோரேஜ் ஆகி ரொம்ப அந்த வழியாக வந்து வெளியில் உபரி நீராக வெளியில் போயிட்டுருக்குது. அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். மேலேருந்து பார்க்குறதுக்கு அந்த தெப்பக்குளம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அது 4 பக்கத்து உள்ள சுவரை பார்க்காம பார்த்தா அப்படின்னா அது ஒரு கடல் மாதிரியே நம்மளுக்கு தெரியுற மாதிரி இருக்குது. அதோடய அலைகள்லாம் பார்க்கத்தக்க இப்போ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அவ்வளவும் பசுமையானதாக தான் இருக்குது. ஏன்னா மழை அந்தளவுக்கு பேஞ்சிக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து மழை 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதத்தில் மழை பெய்யறதுங்கிறது இதுவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி மலை ஹைட்டில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே தான் உங்களுக்கு அந்த குளத்தை வந்து நாங்கள் காமிக்கிறோம். அப்படியே பாருங்கள். சூப்பர். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுரேஷ். படிக்காதடா, எல்லாத்தையும் விரட்டுறோம். சாப்பிடுறீங்க போயிட்டு இருக்கீங்க.